மாவட்டம் குலமங்களத்தில் ஜல்லிக்கட்டு நடத்திட அவசர சட்டம் நிறைவேற்ற வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பொங்கல் திருவிழா நெருங்கி வருவதால் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகத்தில் தற்போது வலுத்து வருகிறது. ஜல்லிக்கட்டு நடைபெறும் அலங்காநல்லூரில் மாடுபிடி வீரர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெற வலியுறுத்தி அலங்காநல்லூர் குலமங்களத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில் சில பேர் பீட்டா மற்றும் சில அமைப்புகளின் பெயரால் ஒரு பொய்யான விஷயங்களை சொல்லி தமிழகத்தினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்துவதில் தடையை ஏற்படுத்தியுள்ளனர். தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த விளையாட்டு நடத்துவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் தீவிரமான உடனடி நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்தில் காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜல்லிக்கட்டு தடை நீடித்ததால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனா்.